ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போ எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்காவையும் வருணியும் பிரிக்கணும்னு வாசிகையும் சரி, ஜெனி அப்புறம் பார்வதி போடுற எந்த திட்டமும் பூமிக்கா வருண் மூலம் உண்மையான அன்பு முன்னாடி ஜெயிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பூமிக்காவுக்கும் வருணுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே தாங்க இருக்குது. அவங்க நல்லது செஞ்சதுனால அந்த கெட்டவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அவங்க மறுபடியும் பழி வாங்கணுன்ற எண்ணம் வீட்டுக்குள்ளேயே வந்து பல சூழ்ச்சிகள். வருணும் சரி பூமிக்காவும் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்கக்கூடாதுன்னு இன்னொரு டைம் பகையில் சூழ்ச்சி பண்ணுற. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பூமிக்கா தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப வாசிக்கு பார்வதி பேசுகிற குரலை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, வாசிக்கு வந்து ஒரு மொபைலில் வந்து வீடியோவாக காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த பார்வதிக்கு பெரிய ஷேக்கு, என்ன வாசிக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம வருணம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் ஜெனி கூட சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கான், என்னால் நம்பவே முடியல, ஏன் வருண் இப்படியெல்லாம் பண்ணுறான், பூமிக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு ஜெனி பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற லெவலில் ஓவராக ரொம்ப வந்து அதிகமாக பத்த வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு பூமிக்காவுக்கு இது பெரிய ஷேக்கு, என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வருண் எதுக்கு ஜெனி பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்க போகிறாரு, வருண் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே அப்படின்ற வந்து ஒரு கேள்வியும் சரி ஒரு குழப்பமும் வந்து பூமிக்கா பதியில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க காதில் வேற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வருண் பார்த்தோம்னா அவர் பிளான்ல ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கார், மல்லிப்பூ கையில் சுற்றிக்கிட்டு ஸோ பால்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து செம்மையாக ஹாப்பியாக பூமிக்கா கிட்டே பேசுகிறாரு. பட் பூமிக்கா வந்து ரொம்ப டல்லாக இருக்கவன், என்ன பூமி ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க அக்கா அவங்க அம்மா இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, அந்த வகையில் கேட்குறாரு. ஸோ உடனே பூமிக்கா கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வந்து ஜெனியை வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்ற நிலையில் வந்து பூமிக்கா கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாரு. இது வருணுக்கு ஷேக்காக இருக்குது. ஸோ வருண் உண்மையை சொல்லுவாரா இல்லை பொய் சொன்னால் பூமிக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்னா. பட் ஜெனியோட நிலைமையை வச்சு வருண் மறைக்கிறப்ப அவருக்கே சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.